வணக்கம் மேசராசி அன்பர்களே இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய குரு பயிற்சியானது உங்களுக்கு பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஆண்டு ஏப்ரல் பதிமூணாம் தேதியன்று குரு பயிற்சியானது நடைபெறுகிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம்னு சொல்லப்படுகிற விரயஸ்தானத்திற்கு குரு வர்றாருங்க ஓராண்டு காலத்திற்கு பனிரெண்டாம் வீட்டிலேயே இருந்து பலன் கொடுக்க போகிறார் என்ன விதமான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கலாங்க மேச ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிற்கும் பனிரெண்டாம் வீட்டிற்கும் அதிபதியான கிரகம் குருவாவார் குரு பொதுவாகவே உங்கள் ராசிக்கு முழு சுப கிரகமாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லலாங்க அதனால் விரயஸ்தானத்தில் தன்னோட வீட்டில் முழு வலிமையுடன் ஆட்சி பெற்ற குரு உங்களுக்கு சுப விரயங்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாங்க எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வயதுக்கு தகுந்தவாறு அதாவது நீங்கள் உயர் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் இந்த ஆண்டு உங்களுடைய கல்விக்காக சுப விரயங்களை நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்கலாம் அல்லது திருமண வாய்ப்புக்காக இதுவரைக்கும் தள்ளி போய்கொண்டே இருந்த மேசராசி ஆண் பெண் இருப்பாளருக்குமே இந்த ஆண்டு திருமணம் அப்படிங்கிற வாய்ப்பு நடைபெறும் அல்லது உங்களோட குழந்தைகளுக்காக திருமண வாய்ப்பு அல்லது உங்களோட குழந்தைகளுக்காக உயர் கல்விக்காக நீங்கள் செலவழிக்கிற வாய்ப்புகள் உருவாகலாம் அல்லது உங்களோட வீடு வாகனம் நிலப்புலன் இதையெல்லாம் புதுப்பித்து ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு விரயங்கள் ஏற்படலாம் அல்லது நீங்கள் புதுசாகவே இதையெல்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகலாம் அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே இந்த ஓராண்டு காலத்திற்கு மேசராசிக்கு சுப விரயங்களையே ஏற்படுத்துவார் இந்த குரு அப்படின்னு சொல்லலாங்க இதுவரைக்கும் திருக்கோயில்களுக்கு செல்ல முடியாமல் இருந்தவர்களுக்கும் சுற்றுலா செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்த மேசராசி அன்பர்களுக்கும் இந்த ஆண்டு அதற்கான வாய்ப்புகள் வந்து நல்ல முறையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டில் குரு ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது கண்டிப்பாக சுப விரயங்களை ஏற்படுத்துவார் அதாவது கோயில்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் அல்லது சுற்றுலாக்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் உருவாகலாம் அதே சமயத்தில் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையானது உங்களோட ராசிக்கு நாலாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் பதியிறதுனால உங்களுடைய சுகம் அல்லது உங்களோட தாயாரோட சுகம் அப்படிங்கிறது சீராக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த ராசி அன்பர்களாக இருந்தாலும் உங்களுடைய தாயாராக இருந்தாலும் இந்த ஆண்டு அது நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உடல்நிலை சீராக நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் உருவாகும் அப்படின்னு சொல்லலாங்க உயர்கல்வியானது நல்ல முறையில் படித்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் உருவாகும் புதுசாக வந்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும்னு சொல்லலாங்க வீடு வாகனம் இதையெல்லாம் வந்து புதுப்பிக்கிறதும் அல்லது புதிதாக கட்டக்கூடிய வாய்ப்பு புதிதாக வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நல்ல முறையில் அமையக்கூடியதாக மேச ராசிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயத்தில் குருவின் பார்வையானது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கடன் நோய் எதிரி ஸ்தானத்தின் மீது பதியறதுனால இதுவரைக்கும் கடன் தொல்லையால் அவதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு கடன் அப்படிங்கிறது படிப்படியாக குறைந்து முழுமையாக வந்து நீங்கள் அடைக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அது வந்து குறையும் அல்லது முழுமையாக வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் குரு பார்வை வலிமையுடன் ஆறாம் இடத்துக்கு படுறப்ப கடன் நோய் எதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லலாம் எதிரிகளோட கை வலுவிளக்கும் அல்லது எதிரிகள் இல்லாமல் போவாங்க அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயத்தில் குருவோட பார்வை உங்களோட ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தின் மீது பதியிறதுனால ஆயில் வந்து நல்லாவே இருக்கும் அதே சமயத்தில் அது மாங்கல்ய ஸ்தானம் என்ற அமைப்பில் வர்றதுனால இதுவரைக்கும் திருமணம் அப்படிங்கிறது தள்ளி போய்கிட்டே இருந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு மாங்கல்ய பாக்கியம் அப்படிங்கிறது நல்லா இருக்கிறதுனால திருமணம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு ஆண் பெண் இருபாலருக்குமே வந்து ஏற்படக்கூடியதாக இருக்கும் வயதான ராசி அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைகளுக்கு திருமணம் செய்விக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அதே சமயத்தில் உங்களோட ஆண் பெண் பிள்ளைகளுக்காக உயர் கல்விக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் சுப விரயங்களாக உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாக இது பொது பலன்கள் தான் மிக துல்லியமான பலன் அப்படிங்கிறது உங்களோட பிறந்த ஜாதகத்தில் தற்சமயம் நடக்கக்கூடிய புத்திகளை சார்ந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஒரு முறை உங்களோட ஜாதகத்தில் தற்சமயம் என்ன புத்தி நடக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் உங்களுக்கு என்ன விதமான சுப விரயங்கள் ஏற்படுத்தும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியுங்க அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரயங்களை சுப விரயங்களாக நல்ல முறையில் மாற்றி பயன்படுத்துறது அப்படிங்கிறது உங்கள் கையில தாங்க இருக்கு பொதுவாகவே ராசிக்கு இந்த ஆண்டு குருபலன் அப்படிங்கிறது ஒரு அறுபது பர்சன்ட் அப்படிங்கிறது சுபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மீதி நாற்பது பர்சன்ட் வந்து ஒரு விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும் அதனால இந்த ஆண்டு குருபலன் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் இருக்குங்க உங்களால் முடிந்தால் வியாழன் தோறும் தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்கிறதுனால இன்னும் மேன்மையான பலன்கள் அப்படிங்கிறது குருபகவானால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் மிக்க நன்றி நண்பர்களே